பாஜகவில் சாதிய பாகுபாடும் நவீன தீண்டாமையும் இருப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து அக்கட்சியின் பட்டியலின மாநில துணைத் தலைவர் பதவியிலிருந்து தலித் பாண்டியன் என்பவர் விலகியுள்ளார். கரூரைச் சேர்ந்த தலித் பாண்டியன் பாஜகவின் பட்டியலணி மாநில துணைத் தலைவராகவும் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருந்து வந்தார். இந்த நிலையில் ஈரோட்டில் பெரியார் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய தலித் பாண்டியன் பாஜகவில் சாதிய பாகுபாடும் நவீன தீண்டாமையும் நிலவுவதாக குற்றம் சாட்டினார். பெரும்பாலான பாஜக மாவட்ட தலைவர்கள் பட்டியலணி நிர்வாகிகளை மதிப்பதில்லை என்றும் புகார் கூறிய அவர் அக்கட்சியிலிருந்து விலகியுள்ளதாக அறிவித்தார். நானும் பொறுத்து தமிழக அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேரன்பாடி மாவட்ட தலைவர்கள் பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் நான் சந்திக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் பட்டியல் அணியை மதிப்பதே கிடையாது, பட்டியல் அணி நிர்வாகிகளுக்கு வேலை திட்டத்தை கொடுப்பது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் இந்தளவுக்கு நவீன தீண்டாமையை கடைபிடித்து கொண்டிருப்பது எனக்கு மிகவும் வேதனையை அளித்தது. தொடர்ந்து பேசிய அவர் பாஜகவின் செயல்பாடுகள் பிடிக்காததால் தனது ராஜினாமா கடிதத்தை மாநில தலைவருக்கு அனுப்பிவிட்டதாக குறிப்பிட்டார். மேலும் வரும் 24ஆம் தேதி புதிய அமைப்பு ஒன்றை தொடங்க இருப்பதாகவும் அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.